உம்ப ஓயா ஒபத்துமா பற்றி கேட்டிருந்தீங்கள் சொல்லித்தாரன் உம்ப உம்பை என்று சொன்னால் தமிழில் நீ என்று சொல்கிற மாதிரி ஆனால் அதுக்கு மேலே கொஞ்சம் கடுமையாக இருக்கும் உம்பை என்று சொன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்கிடையில் உபை என்று யூஸ் பண்ணலாம் நீ போறியா உப என நீ வாரியா உம்ப என்னவாத அப்படி யூஸ் பண்ணலாம் ஆனால் நாங்கள் இப்போ தமிழில் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம் தம்பி நீ சாப்பிட்டியா அந்த மாதிரி நாங்கள் உம்ப யூஸ் பண்ணலாது உப என்றது சிங்களத்தில் வந்து கூடுதலாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிடையில் யூஸ் பண்ணலாம் அல்லது கோவத்தில் யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஒயா அது வந்து நாங்கள் நீங்கள் என்று சொல்கிற மாதிரி நீங்கள் ஓயா நீங்கள் வாரீங்களா ஒயா என அது நீங்கள் போகிறீங்களா ஒயா என அது இது வந்து நாங்கள் கூடுதலாக ஃப்ரெண்ட்ஸோடு யூஸ் பண்ணலாம் எங்களோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடு யூஸ் பண்ணலாம் அதே போல் எங்களோடய ஆஃபீஸுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கே போனாலும் ஒயா என்றது வந்து ஒரு சேஃபான சொல் ஆனால் ஒரு விஷயம் சிங்களாக்கள் நார்மலி இந்த ஒயா என்றது வந்து அம்மா அப்பா ஆசிரியர் நிறுவன தலைவர் அந்த மாதிரி நாங்கள் மதிக்கின்றவங்களுக்கு நாங்கள் நேரடியாக ஒயா என்று பாவிக்க மாட்டோம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஒபத்துமா ஒபத்துமா அல்லது ஒபத்துமி ஒபத்துமா என்று சொன்னால் ஒரு ஆணுக்கு சொல்லலாம் ஒபத்துமி என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு சொல்லலாம் இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் என்று சொன்னால் இப்போ ஒருத்தர் சந்திக்கிறோம் ஆனால் அவரை பற்றி எங்களுக்கு தெரியாது அவரோட பேக்ரவுண்ட் தெரியாது ஆனாலும் அவரை மதித்து கதைக்கணும் அந்த நேரத்தில் வந்து ஒபத்துமாயின்னு யூஸ் பண்ணலாம் சரியான சேஃப் ஆனால் இந்த ஒபத்துமாயது வந்து நாங்கள் க்ளோஸாக பழக 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 இந்த ஒபத்துமா அல்லது ஒபத்துமி இல்லாமல் போகும் அதே போல் இன்னொன்று சொல்கிறேன் மதகுருமார் கண்டால் நாங்கள் ஒயா உம்ப ஒபத்துமா இதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டோம் சிங்களத்தில் ஒரு மதகுருக்கு நாங்கள் ஒவ்வொன்று செய் அப்படி தான் சொல்கிறோம் அது உங்களோட அடிஷனல் நாலேஜு